விஜய் அவர்கள் அக்டோபர் 27 மாநாடு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஒரு 8 நிபந்தனைகள்லாம் தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. இருப்பினும் அந்த தேதி குறித்து சர்ச்சை எழுந்திருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேதியில் அக்டோபர் 27 நினைக்கிறேன், அந்த தேதியில் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அக்டோபர் 8 ஒரு கடுமையான மழைக்காலம். பிப்ரவரியிலேயோ மார்ச்லேயோ கூட இப்படி ஒரு மாநாட்டை நடத்திட்டு உங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து வேகமாக துவக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த தேதியில் நம்ம நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற விஜயனுடைய பிடிவாதத்துக்கான காரணம் தெரியல. மாநாடு தள்ளி போது சரி, ஆனா இவர் அரசியல் பேசுறது ஏன் தள்ளி போகுது? அரசியல் மாநாடு நடத்தியதற்கு பிறகுதான் முழு நேர அரசியல்வாதி, அதுக்கப்புறமா தான் நம்ம அரசியல் ரீதியா எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற தகுதியை பெறுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல. இன்றைக்கு தானே புஷி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் வந்திருக்காங்க, பட் அதுக்கு முன்ன எஸ்சிஎஸ்சி அதை ஒரு இயக்கமாக அதை வந்து கொண்டு வரும் போதே அவர் என்ன பண்றாருன்னா பூத் கமிட்டி வரைக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. விஜயனுடைய 69வது படத்தை இந்த அக்டோபர்ல ஆரம்பிச்சு அடுத்த அக்டோபர்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த இடைவெளியில அவர் என்ன பண்ணாருன்னா தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணம் போறாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய்க்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே ஒரு பெரிதளவுல அவருக்கு சப்போர்ட் இருக்கு சார், அனைத்து அந்த கடற்கரை நகரங்களையும் பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும் பொழுது தமிழக கடற்கரை மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிதளவுல ஒரு ஒர்க் அவுட் ஆகும், ஏன் அதை பண்ணலங்கிறது? மீனவ மக்களிடம் மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களிடமும் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு. விஜயகாந்த் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினிகாந்த் பிடிக்கும், விஜய பிடிக்கும். என்னன்னா இப்ப நம்ம திராவிட சருமத்தின் கலர்ல இவங்க இருக்கிறதுனால இவர் வந்து நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வலைபேச்சு பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? விஜய் அவர்கள் அக்டோபர் 27 மாநாடு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஒரு 8 நிபந்தனைகள்லாம் தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. இருப்பினும் அந்த தேதி குறித்து சர்ச்சை எழுந்திருக்கு சார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேதியில் அக்டோபர் 27 நினைக்கிறேன், அந்த தேதியில் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அக்டோபர் 8 ஒரு கடுமையான மழைக்காலம். அப்புறம் விக்கிரவாண்டியில் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மூடப்பட்ட அரங்கம்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பொட்டல் வெளி, அதாவது ஒரு தரிசு நிலம்னு வச்சுக்கோமே, அங்கே தான் இவங்க வந்து அந்த மேடை அமைத்து அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடையே பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரும் மழை பெய்தால் அந்த இடம் என்னாகும்? சேரும் சகதியும் ஆகிடும். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கூட்டத்தை உங்களால் நடத்த முடியாது, அதையும் மீறி நடத்தினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி காரில் அப்படியே வந்து அழகாக மேடையில் ஏறிடலாம் காலில் சேறுபடாமல். ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் அந்த சேத்துலையும் மலையிலையும் நின்று தான் ஆகணும். அப்போ அவர்கள் வந்து மிகப்பெரிய அவதிக்குள்ளாவாங்க. இதையெல்லாம் நினச்சி பார்க்காம ஏன் இந்த தேதியில் அதை நடத்தணும்னு விஜய் வந்து பிடிவாதமாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கற்பனையாக சொல்கிறேன், ஒரு ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரிக்கு பிறகு இந்த மாநாட்டை நீங்கள் நடத்துனீங்கன்னா என்ன கொடிமுடியிட போகுது? என்னென்னா உங்களுடைய இலக்குங்கிறது 2026 தேர்தல், அதுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரியிலேயோ மார்ச்லேயோ கூட இப்படி ஒரு மாநாட்டை நடத்திட்டு உங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து வேகமாக துவக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த தேதியில் நம்ம நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற விஜயனுடைய பிடிவாதத்துக்கான காரணம் தெரியலை. ஒருவேளை ஜோசியக்காரங்க யாராவது கட்டம்லாம் போட்டு பார்த்து இந்த தேதியில் நீங்கள் நடத்தினாதான் முதலமைச்சர் நாற்காலியில் உங்களால் உட்கார முடியும்னு சொன்னாங்களா என்னங்கிறது தெரியல. ஓகே சார், இப்போ மாநாடு தள்ளி போது சரி, ஆனால் இவர் அரசியல் பேசுறது ஏன் தள்ளி போகுது? ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு, சில நேரங்களில் சில ஒப்பீனியன் சொல்கிறாரு, பல அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கு ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் எதிர்ப்பதற்கான ஒரு சூழல் அமையும் பொழுது அதை பேசாமல் தவிர்க்கிறார்ல விஜய், அது எப்படி சார் ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுமா? அதை பாசிட்டிவாக பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. என்னென்னா இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம அரசியல் மாநாடு நடத்தியதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதி, அதுக்கப்புறமா தான் நம்ம அரசியல் ரீதியாக எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற தகுதியை பெறுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல இருக்கு. பட் அதுவே ஒரு தவறான எண்ணம்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்க என்றைக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சீங்களோ, என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்ன இந்த எண்ணம் எப்போது உங்களுக்குள் கருக்குண்டதோ அன்னைக்கே நீங்கள் வந்து அரசியல் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கணும். அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினுடைய பெயரை அறிவித்தார். அன்னையிலேருந்தாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நம்ம கட்சி பேரே அறிவிச்சாச்சு, இனிமேல் நம்ம பின்வாங்க போகிறதில்ல, அப்போ நம்ம வந்து ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்னு அப்போவே ஒரு பால் போட ஆரம்பிச்சிருக்கணும். அங்கேயும் மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கொடியை அறிமுகப்படுத்தினாங்க, அதுக்கு பிறகாவது அந்த தீவிர அரசியல் கருத்தை எடுத்துட்டு வந்திருக்குன்னா அதையும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த மாநாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லட்டு விவகாரத்தை எடுத்துங்க, ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரு சர்ச்சையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இது குறித்து கூட ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க?
அப்போ அரசியல் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து விஜய் அமைதியாக இருக்கார் அப்படின்னா, இப்போ ஒரு இடைவெளி ஒரு வருடம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வருட காலத்திற்குள்ள விஜய் அவர்கள் ஒரு கடை கோடி கிராமம் வரையும் போய் சென்றடைய முடியும்னு ரொம்ப நம்புகிறாரா, அல்லது அவரை சுற்றி இருக்கவர்கள் அதை நம்ப வைக்கிறாங்களா? இல்லை இல்லை, விஜய்க்கே அந்த நம்பிக்கை இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தானே புஷி ஆனந்து ஜான் ஆரோக்கியசாமிலாம் வந்திருக்காங்க, பட் அதுக்கு முன்னே எஸ்சிஎஸ்சி அதை ஒரு இயக்கமாக அதை வந்து கொண்டு வரும்போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பூத் கமிட்டி வரைக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜயினுடைய அரசியலுங்கிறது பக்காவாக திட்டமிடப்பட்டது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாமல் விஜய் இன்றைக்கி நினப்பது கூட பார்த்திங்கன்னா, அந்த கடைக்கோடி மக்கள் வரை நம்ம கட்சியை கொண்டு போகணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜயினுடைய 69வது படத்தை இந்த அக்டோபரில் ஆரம்பித்து அடுத்த அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடைவெளியில் அவர் என்ன பண்ணார்னா, தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணம் போகிறார். அது ரெண்டு கட்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல சில மாவட்டங்களை உள்ளடக்கி வந்து ஒரு முதல் கட்ட சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் சில மாவட்டங்களை உள்ளடக்கி ரெண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் அப்படின்ட்டு அவர் வந்து அரசியலை வந்து ஒரு பக்காவாக பிளான் பண்ணி தான் அவர் இறங்குறாரு. அதே நேரம் அதற்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்கு. சுற்றுப்பயணம்னா நடைப்பயணம் மாதிரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் போன நடைப்பயணம் மாதிரியா சார்? அண்ணாமலை போனதே நடைப்பயணம் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அது வந்து ஒரு கண் துடைப்பு பயணம் தான் அது. அது உங்களுக்கு தெரியும், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அப்படி வாகனத்தில் போயிட்டு அந்த ஊர் எல்லையில் இறங்கி நடக்க ஆரம்பிப்பார். அதனால் வந்து அதை வந்து நம்ம நடைப்பயணமாக எடுத்துக்க முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நடைப்பயணமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது அவசியமும் இல்லை. அந்த மக்கள் அடர்த்தியாக இருக்கிற இடத்துல வந்து அவங்க வாகனத்தை நிறுத்தி வந்து அவங்க மக்களை சந்திப்பாங்க. கிட்டத்தட்ட விஜயகாந்த் ஒரு சுற்றுப்பயணம் போனார்ல, ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் வந்து விஜய் அவர்கள் அரசியல் பேசலையாங்கிறது ஒரு ஆதங்கத்தோட கேள்வியை கேட்டேன்னா, விஜய் அவர்களுக்கு மீனவ சமுதாயம் வந்து ஒரு பெரிதளவில் சப்போர்ட், எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய்க்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே ஒரு பெரிதளவில் அவருக்கு சப்போர்ட் இருக்குது சார். அனைத்து அந்த கடற்கரை நகரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்பொழுது தமிழக கடற்கரை மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிதளவில் ஒரு ஒர்க் அவுட் ஆகும்ல, ஏன் அதை பண்ணலைங்கிறதுனா? இல்லை, ஏற்கனவே ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு கூட்டம் நடத்தி அங்கு வந்து இந்த மீனவர்களுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்தார். பட் அதை வந்து ஒரு ஏதோ ஒரு சம்பிரதாயமாக பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிட்டார். இன்னும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி மீனவ மக்களிடம் மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களிடமும் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அதெல்லாமல் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்களிடமும் விஜய்க்கு வந்து ஒரு பேராதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்பயுமே இங்கே ஒரு சைக்காலஜி என்னன்னா, விஜயகாந்தை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினிகாந்தை பிடிக்கும், விஜயை பிடிக்கும். என்னன்னா, இப்போ நம்ம திராவிட சருமத்தின் கலரில் இவங்க இருக்கிறதுனால இவர் வந்து நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்ஃபேக்ட் இதை கமலே கூட ஒரு நண்பர்கிட்ட சொன்னாராம். என்னென்னா, அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரோட கமல் பேசும்போது சொன்னாரா, ரஜினியை விட எனக்கு வந்து டேலண்ட்டு அதிகம், ரஜினியை விட நான் நல்லா நடிப்பேன், ஆனால் தமிழ்நாட்டில் ரஜினிக்கு விட உயர்ந்த இடத்துல என்னால் வர முடியல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமான்னு அந்த நண்பர்கிட்ட கமல் கேட்குறாரு. அவர் உடனே ஒன்றும் தெரியலையே சார்னு ஒரு மாதிரி தடுமாறுறாரு. என்னுடைய சரும நிறம் தான் காரணம், நான் வெள்ளையாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் என்னால் அந்த நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியாததுக்கே காரணம் அப்படின்னு இருக்காரு. இவர் ஒன்று என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ கமல்ஹாசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம், இல்லை இல்லை அந்த ரஜினியுடைய அந்த ஸ்கின் டோன் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இவர் நம்மாள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருச்சு, பட் என்னைய வந்து அண்ணியை நான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாராம். பட் அது கமல் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு சொன்னது, அதை பல வருடங்கள் கழித்து அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார், பட் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. என்னென்னா, அதுக்குள்ளார வந்து ஒரு உண்மை இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மக்கள் எல்லாம் விஜயை ரசிப்பதற்கு இந்த உளவியல் ரீதியான ஒரு காரணமும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதனால் இவர்களிடமெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு பேராதரவு இருக்குது, அதை எப்படி ஒரு வாக்குகளாக மாற்ற போகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது அவருடைய செயல்பாடுகளில் இருந்து தான் வரும். நீங்கள் வந்து வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் மட்டும் நாலு வரி கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வாக்குகளாக மாறாது. ஓகே சார், அப்போ அனைத்து துறைகளிலுமே பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த ஆதரவுங்கிறது விஜய்க்கு பெருமளவில் இருக்குது, அதை அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை அமையும்ங்கிறது தான் நீங்கள் சொல்ல வரீங்க. இனிமேல் சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார், இந்த மாநாடுகள்லாம் நடக்க இருக்குது, நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.